இதுக்கு முன்னாடி நாங்கள் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். துசான்ரா பிராண்டில் ஒயர்லெஸ் ஹேண்ட் ஹெல்ட் வேக்யூம் கிளீனர் அமேசான்லேருந்து வாங்கினேன். பேக்கேஜ் நல்லா இருந்தது. இது ஒரு மல்டி பர்பஸ் வேக்யூம் கிளீனர்னு சொல்லலாம். கார், சோஃபா, பெட்ஸோட ஏர்னு எல்லாமே சக் பண்ணி எடுத்துருன்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. பாக்ஸில் இதோட ப்ரைஸ் 4500 ரூபான்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அமேசானில் நான் இதை 2700 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பாக்ஸோட தூக்கிட்டு போக ஒரு ஹேண்ட் கிரிப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கவரை பிரிச்சுட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம சேனலில் எடுக்கிற வீடியோஸ்லாம் ஒரே ஆளாக வீடியோ ஷூட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போடுறேன். சோ அததான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இந்த வேக்யூம் கிளீனர் நல்லா ஹேண்டியா இருக்கு. அமேசான்லயும் இந்த டூசா வேக்யூம் கிளீனருக்கு நல்ல ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. சோ வாங்க பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம். பாக்ஸை ஓபன் பண்ணதுமே டூசாவோட விஐபி கிளப்ல ஜாயின் பண்ற ஒரு கார்டு இருந்தது. அடுத்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் கொடுத்திருந்தாங்க. வீட்ல கார்ல எல்லா கார்னர்லயும் ஈஸியா கிளீன் பண்ண இது ஹெல்ப் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடாப்டர் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அடுத்து கிளீனிங் பிரஷ் ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் கிரிவைஸ் டூல் கொடுத்திருந்தாங்க. இது சோஃபாவை கிளீன் பண்ண கார்னர்ல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன அனுப்பி கிளீன் பண்ண இது ஹெல்ப் ஆகும். இப்போ நீங்க பாக்குறது ஃபாஸ்ட் சார்ஜர். 0 to 100 வந்து 3 to 3.5 மணி நேரம்க்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணலாம்னு இவங்க கிளைம் பண்றாங்க. இப்போ நீங்க பாக்குறது டஸ்ட் பிரஷ் டூல். இதை வச்சு கார்பெட்ஸ், மஸ்கிட்டோ நெட்ஸ், மேட்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமனோட ஹேர், அது இல்லாம பெட்ஸோட ஹேரிய வந்து இந்த பிரஷ் வந்து ஷக் பண்ணி இழுத்துறோம்னு சொல்றாங்க. இப்பதான் மெயினா டூசாவோட இந்த ஹை பவர் கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனரை வந்து பாக்குறீங்க. இந்த மினி வேக்யூம் கிளீனரை பபிள் ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் கைடு, அதுக்கப்புறம் வாரண்டியும் இருக்கு. கூடவே இந்த எல்லா பொருளையும் வைக்கிறதுக்கான ஒரு பேக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியில தான் இந்த பேக் இருக்கு. இதுதான் அந்த வேக்யூம் கிளீனர். கவர்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ சென்னை பொல்யூட் ஆகிற வேகத்துக்கு இந்த வேக்யூம் கிளீனர் எல்லா வீட்டுக்குமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளவு ஹேண்டியா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் தான் அந்த பாக்ஸ் குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் பீஸை வச்சு ஆன் ஆகாத மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதை பிரிச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். நல்லா பவர்ஃபுல்லா இருந்தது சவுண்டு. இப்போ டஸ்ட் பிரஷ் டூல் வச்சு வேக்யூம் கிளீனருக்கு செட் ஆகுதான்ட்டு பார்த்தேன். நல்லா செட் ஆச்சு. அடுத்து கிரிவேஸ் டூலையும் வச்சு பார்த்தேன். அதுவும் நல்லா ஃபிட் ஆச்சு. லாஸ்ட்டாக இந்த எக்ஸ்டென்ஷன் ஓசியும் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இதுவும் நல்லா சப்போர்ட் ஆச்சு. இப்போ டஸ்ட் பிரஷ் டூலை வச்சு இந்த மஸ்கிட்டோ நெட்டை கிளீன் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியும் சரியான தூசியாக இருக்குது. சரி வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லாவே கிளீன் ஆகுறது தெரியும். இப்போ இந்த பிரஷ்ஷை பார்த்தாலே தெரியும் நல்லா தூசியாக இருக்குது. பாருங்கள் அந்த அளவுக்கு தூசியெலாம் உறிஞ்சி எடுத்துருக்கு. அடுத்து இன்னொரு ஜன்னலில் இருக்கிற மஸ்கிட்டோ நெட்டையும் க்ளீன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பிரச்சனையே. இந்த வேக்யூம் கிளீனர் தூசியை வந்து நல்லாவே எடுத்துடுது. அந்த தூசியெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ தூசின்ட்டு. ஆனால் தூசியை எடுத்துட்டு அப்புறமா இந்த வேக்யூம் கிளீனரை க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் ஸ்ட்ரைட்டாகவே தூசியை க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்ட்டு தோணுச்சு. இதோட க்ளீனிங் ப்ராசஸ் அவ்வளோ பெருசு.